பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக இன்று காந்திபுரம் பகுதியிலே அந்த ரத்தனபுரி பகுதியிலே ஒரு சர்ச்சிலே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. எங்களுடன் இந்து மதத்தைச் சேர்ந்த சாமிகளும் கிறிஸ்துவ மத ஃபாதர் அவர்களும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இமாம் அவர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்ததில் பல்சமய நல்லூர் இயக்கம் இன்று மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுடைய நோக்கம் நல்லிணக்கத்தில் சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் 15 ஆண்டு காலமாக சமத்துவ கிறிஸ்மஸ், சமத்துவ பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் பண்டிகைகளை எல்லாம் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமைப்படுத்தி மக்களிடத்திலே நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்தியா 140 கோடி மக்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். இன்று மக்களிடத்திலே ஃபாதர் இடத்திலையும் சாமிகள் வந்து அவங்களிடத்தில் ரோஜா பூ கொடுத்து இனிப்பை கொடுத்தது இன்று இந்திய கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த நல்லிணக்கத்திற்காகத்தான் பல்சமய நல்லூர் இயக்கம் பாடுபடுகிறது. அதற்காக அனைவரும் எங்களுக்கு அனைத்து மத குருமார்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அருமை கிறிஸ்துவ சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்சமய இயக்க பொதுச் செயலாளர் புவனேஸ்வரிங்க, நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சமத்துவ பொங்கல் மாதிரி, சமத்துவ கிறிஸ்துமஸ் மாதிரி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இன்றைக்கி வந்து இங்கே கொண்டாடிருக்கோம். எல்லா இனிப்புகள் கொடுத்து பூக்கள் கொடுத்துமே நம்ம பேரூர் ஆலயத்துலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம இஸ்லாமிய மதத்தினரும் கிறிஸ்துவ எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியிருக்கோம். இதே மாதிரி எல்லாமே சந்தோஷமாக சகோதரத்துவத்தோடு எல்லாமே இப்படியே சந்தோஷமாக இருக்கணுங்கிறத எங்களோட பல்சமய இயக்கத்தோட நோக்கம். இது எப்போவுமே இந்த 15 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்போட மறுபடியும் இதே சகோதரத்துவத்தோடு இது இன்னும் வளரணும் அப்படிங்கிறத எங்களோட இந்தியா பூரா இது மாதிரி வளரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. நாங்கள் வந்து இனிப்புகள் கொடுத்துருக்கோம், எல்லோரும் பூச்செண்டு கொடுத்துருக்கோம், எல்லோரும் எல்லாமே கொடுத்து சந்தோஷமாக இருக்கோம்.